நெட்டி ஃபர் யூ பார்க்குற வியூவாஸாக இருக்கும் வணக்கம். சினிமாவில் வந்து பல லிவிங் லெஜண்ட்ஸ் வந்து இருக்காங்க. அதில் குறிப்பாக ஒரு லெஜெண்டை வந்து சொல்லணும் அப்படின்னு எஸ்பிபி. இப்போ வரைக்கும் பல பேர் வந்து இந்த சிங்கிங் துறையில் வந்து பெரிய ஒரு லெஜண்ட் அப்படின்னா கண்டிப்பாக எஸ்பிபி அவர்களை வந்து எல்லாருமே சொல்லுவாங்க. இவர் பண்ண அந்த ரெக்கார்டு அப்படின்றது வந்து ரொம்ப பெருசாக தான் இருக்குது. அதெல்லாம் பார்க்கும்போதே ரொம்பவே டயர்டாக இருக்குது. எப்படி ஒரு நபர் வந்து இவ்வளோ விஷயங்கள் வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஒரு பிரமிப்பான ஒரு விஷயமாக தான் இருக்குது. அதே மாதிரி அதில் ஒரே ஒரு மேட்டரை மட்டும் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட கரியர்லேயே வந்து இப்போ வரைக்குமே 40,000 மேலே வந்து பாட்டு பாடியிருக்காரு. அதை கேட்கும்போதே இவ்வளோ டயர்டாக இருக்குது. எப்படி ஒரு மனுஷன் வந்து இவ்வளோ பாட்டு வந்து பாட முடியும் அப்படின்ட்டு ஒரு 9 ஆயிடுச்சுன்னு அப்படின்னாலே கண்டிப்பாக இவரோட குரலை வந்து கேட்காம தூங்க போகிறவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட நல்ல ஒரு வாய்ஸ் கொண்டவர் தான் எஸ்பிபி அப்படின்னே சொல்லலாம். இன்னைக்கு எஸ்பிபி அவர்களுக்கு வந்து பர்த்டே அப்படின்றதுனால நெட்டிவி சார்பாக எஸ்பிபி அவர்களுக்கு வந்து ஹாப்பி பர்த்டே. அண்ட் இதோட சேர்த்து இன்னொரு ஒரு அதிர்ச்சியான ஒரு சினிமா நியூஸ் தான் வந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஷால் அவர்கள் இப்போ வந்து நடிகர் சங்கத்திலேயே முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்காரு. அதே மாதிரி தயாரிப்பாளர் சங்கத்திலேயே முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்காரு. இப்போ ரெண்டு சங்கத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய ஒரு குழப்படி வந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்றதான் சொல்லணும். நடிகர் சங்கத்தை பொறுத்த வரைக்கும் கூட்டத்தில் ஒரு எலெக்ஷன் வரப்போகுது. அந்த டைம்ல பெரிய ஒரு கிளாஷ் இதெல்லாம் வந்து நடக்க போகுது. தயாரிப்பாளர் சங்கத்தை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்டே இப்போ வந்து டேக் ஓவர் பண்ணியிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல இப்போ விஷால் அவர்கள் வந்து என்ன ஒரு முடிவு எடுத்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அதிரடியான ஒரு முடிவு தான் எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லணும். இவருக்கு இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன படம் வந்து அயோக்கியா. அந்த படம் வந்து பல பிரச்சனைகளை வந்து ஃபேஸ் பண்ணிச்சு. அதில் குறிப்பாக ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகாதான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த படத்துக்கு வந்து என்ன ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தயாரிப்பாளர் வந்து ஏதோ ஃபைனான்சியருக்கு வந்து ஒரு 4 கொடுத்தாதான் அந்த படம் வந்து ரிலீஸ் ஆக முடியும், இல்லைன்னா நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ண மாட்டோம் சொல்லிட்டு பெரிய ஒரு பிரச்சனைலாம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் விஷால் வந்து இந்த மக்களை வந்து ஏமாந்துடக்கூடாது, ரசிகர்கள்லாம் பெரிய ஒரு ஆர்வத்தோடு இருக்காங்க, அதனால என்னோட காசு நான் தந்துடுறேன், ஒரு வழியாக படத்தை ரிலீஸ் பண்ணுங்களா அப்படின்ற மாதிரியான ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. அந்த டைமில் ஒரு ட்விட்டும் போட்டிருந்தார். என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நடிகராக இந்த அயோக்கியா படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்காக என்னென்ன முயற்சியெலாம் எடுக்க முடியுமோ எல்லாமே எடுத்துட்டேன், எனக்குன்னு ஒரு காலம் வரும் அப்போ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியான ஒரு ட்விட்டும் வந்து போட்டிருந்தார் அப்படின்னு சொல்லும். இப்போ விஷால் வந்து பெரிய ஒரு அதிர்ச்சியான ஒரு முடிவு தான் எடுத்திருக்காரு. அவர் என்ன ஒரு முடிவு எடுத்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இனிமே வெளி நிறுவனங்களுக்கு வந்து நான் படம் பண்ண போறது இல்லை, என்னோட படம் மட்டும்தான் நான் வந்து எடுக்க போறேன், என் காசு போட்டு நானே படம் எடுத்துக்க போறேன். இதுக்கான ஒரு முக்கியமான காரணம் வந்து, நான் வெளியே ப்ரொடியூசருக்கு வந்து படம் பண்ணி கொடுக்கும்போது இந்த மாதிரியே பிரச்சனை பண்றாங்க, கடைசி நேரத்தில் வந்து இந்த மாதிரி பிரச்சனை பண்ணி படம் வந்து ரிலீஸ் ஆகும் போது பெரிய ஒரு பிரச்சனை வருது. இது எனக்காக சில பேர் வந்து இந்த விரோத சக்திகள் எல்லாருமே சேர்ந்து வளவேற்கிறாங்க, அதில் வந்து இனிமே நான் சிக்க மாட்டேன், என் படத்தை இனிமே நானே ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறேன், யாரும் வந்து பிரச்சனை பண்ணுவான்னு பாப்பே சொல்லிட்டு இப்போ அவர் க்ளோஸ் ஹவுஸ் மூலமா வந்து சின்னதாக ஒரு தகவல் வந்து கிடைச்சிருக்கு. இனிமே விஷால் வந்து ரிலீஸ் ஆக போற படங்கள் எல்லாமே வந்து விஷால் பிலிம் ஃபேக்டரி மட்டும்தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, அவங்க தான் வந்து ரிலீஸும் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். இந்த நியூஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணிருங்க. அண்ட் எஞ்சிக்கே இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆகும் போது ஃபுல்லாவே ஒரு மிக்சட் ரிவ்யூ, ஒரு நெகட்டிவான ரிவ்யூஸ் தான் வந்து கிடைச்சிட்டு இருந்துச்சு. ஆனா கலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு வகையிலும் வந்து அஃபெக்ட் ஆகல அப்படின்னு சொல்லும். ஆனா இப்போ பொறுத்த வரைக்கும் வந்து எஞ்சிக்கே கொஞ்சம் கொஞ்சமா அப்படி ஸ்லோ பிக் அப் ஆகி 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 நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து கிடைச்சிட்டு இருக்கு. அதே மாதிரி கலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு பெரிய ஒரு கலெக்ஷன் வந்து கொடுத்துட்டு தான் இருக்கு அப்படின்னு தான் சொல்லும். அதே மாதிரி இப்போ வரைக்குமே எஞ்சிக்கே வந்து எவ்வளோ கலெக்ட் பண்ணிருக்கு அப்படின்றத தனியா ஒரு வீடியோ வந்து பண்ண போறோம். அந்த வீடியோவும் கூடிய சிதில நெட்டி ஃபரில வரும், மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. அந்த வீடியோ கீழே போய் கமெண்ட்டும் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பத்தின கமெண்ட்ஸ் எல்லாமே வந்து கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணியிருக்கேன்.